அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சாங் பாடி ஆக்சுவலி பாடினதும் அவர் தான். இந்த சாங் மியூசிக் பண்ணி தான் சூப்பராக இருந்த, உண்மையிலே பிக் ஃபேன். என் அப்ப நல்லவா, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாஸ்ட்டு மந்த், அதாவது என்னப்ப நல்லவா சாங் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக்கில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ஒரு வயசானவங்க, ஒரு 60-65 வயதுக்கு மேல் இருக்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க, வயசானவங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, என் பையன் அவனை பற்றி சொல்லிட்டு இருப்பான், பெரிய நல்ல மியூசிக் பண்ணுறீங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பாட்டு போட்டு காமிச்சாங்க, என்ன பண்ணலவா சாங்கு. அதை போட்டு காமிச்சு சொன்னாங்க, இந்த பாட்டு ரொம்ப, இதை கேட்கும்போதே நான் அழுதுட்டேன், கண்ணீர் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ நம்மளை புகழறாங்க, இல்லைனா நம்மளை வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க அடுத்து சொன்னாங்க, இதே மாதிரி நீயும் ஒரு பாட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, நான் தான் பண்ண சாங் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், அதை நான் சொன்னேன் அவங்க கிட்ட, நான் தான் பண்ணேன், ப்ளஸ் அதில் நான் தான் பாடியிருக்கேன்னு சொன்னேன். அவங்க நம்பலை, ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவன் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணுவாரா இல்லை பாடுவாரா அப்படிங்கிறது வந்து வழக்கமாக என்கிட்ட இது வந்தவொடனே கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நான் வந்து மியூசிக்காக மட்டும்தான் பார்க்குறேன். மியூசிக் வந்து மொழி, இனம், ஜாதி, மதம் எல்லாம் கடந்ததுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, நான் இன்னொரு படங்களுக்கும் சரி, ஹிந்து சாங், ஹிந்து கம்யூனிட்டிக்கான சாங்கும் பண்ணியிருக்கேன், முஸ்லீம்ஸுக்கு சாங்கும் பண்ணியிருக்கேன், கிறிஸ்தவ சாங். ஸோ சாங்குங்கிறது ஸ்ரீ நாராயணகுரு ஒன்று சொல்லுவார் ஆக்சுவலி, அதாவது மலையாளத்தில் சொல்லுவாங்க, மதம் எந்தாயா இருந்தால் மனுஷன் நன்னாயா மதின்னு சொல்லி. மதம் எதுவானா இருந்தால் என்ன, மனுஷன் நல்லா இருந்தால் போதும், நல்லானா போதுங்கிற மாதிரி. ஸோ நம்ம பாடல் மூலயமா ஒருத்தங்களுக்கு வந்து அது உணர்ச்சிகரமாக இருக்குது, அது அவங்கள எங்கேயோ ஒரு 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 கடவுள் கூட பேச வைக்கிது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண, அதுக்கு அவர் கலைஞனா அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த படத்தில் இந்த சாங் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் மோகன்ஜி, அவர் ஆக்சுவலி மோகன்ஜி இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த அவரோட முந்தைய ரெண்டு படங்கள் நான் பார்க்கல. அப்போ கூப்பிடும்போது நான் என்னோட நலம் விரும்பிகள் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி மோகன்ஜின்னு ஒருத்தர் அவர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி படத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா மோகன்ஜி அவரே வந்து சாம்சியஸ்ங்கிற ஒருத்தர், ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற ஜானர் டோட்டலி வேறு வேறு மாதிரியான ஜானர்ஸ், ரொம்ப மியூசிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்கு உள்ள படங்களாக இருக்கும், ரொம்ப ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோராக இருக்கும். ஸோ என்ன எதுக்கு கூப்பிட்றாருன்னு அப்படி பார்க்கும்போது நான் போனேன், சரி ஓகே. ஏன்னா எனக்கு நிறைய வரக்கூடிய எல்லா படங்களையும் நான் எடுத்து பண்ண மாட்டேன், அது எதுனா அதுக்கான காரணங்கள் வந்து சில டைம் நமக்கு அந்த படத்தில் என்ன பங்கு இருக்குதுன்னு யோசித்து தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் என்னென்ன வழக்கமாக எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுறது உடனே இல்லை பண்ண மாட்டேங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நம்மளை மதித்து வந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நான் போய் உண்மையாக கேட்டுட்டு கதையை கேட்பேன், கதையை கேட்டு எனக்கு அது சரியானா பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ இவர் படமும் இவர் கூடும்போது நான் இவர் வந்து கதையை கேட்போம் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி சமாளித்து இந்த படத்துலேருந்து நம்ம பண்ணாமல் வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் உண்மையாகவே நான் போனேன். அதை நான் அவர்கிட்ட நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ கதை கேட்டேன், ரெண்டு மணி நேரம் அவர் ஆஃபீஸில் தான் கதை கேட்டேன். கதை கேட்டு முடித்த உடனே, ஏன்னா எனக்கு சொல்லி அனுப்பினவங்க சொன்னாங்க, அவர் ஜாதி ரீதியாக படம் எடுப்பார், ஸோ ஜாதி சம்பந்தமான படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சரி கதை கேட்போம்னு சொல்லி போனேன். கதை கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஜாதி சம்பந்தமான படம் இல்லை, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இது பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அவங்களோட இந்த படத்தில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு தோணுது. ஏன்னா ட்ரெய்லரில் வந்த ஒரு டைலாக் மாதிரி தான், அதாவது ஃபோனை எடுத்துகிட்டு குழந்தைங்க ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற பெற்றோர்களுக்காகவும், இல்லை காலேஜ் ஸ்கூலில் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு படமாகவும் இருக்கும். ஸோ ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லி தோணுச்சு இந்த படத்தில். ஸோ எனக்கு மியூசிக்கலாக என்னென்னா ஒரு மியூசிக்கலாக இதில் ஒரு கதை சொல்லலாம், மியூசிக்கில் இந்த படத்தை வந்து பெருசாக லிஃப்ட் பண்ணலாம், மியூசிக் தனியாக நம்மளை வந்து எல்லோரும் கவனித்து பார்க்கக்கூடிய அளவில் பண்ண முடியும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் நான் வந்தேன். அப்போ அவர் சொல்லி முடிச்சு, அவரும் அந்த ஒரு மனநிலையில் தான் இருந்து பார்ப்பாரு, நான் ஒரு வேலை தான் பண்ணுவேன் பண்ண மாட்டேனோ அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் சொன்னார், நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உண்மையாக சொல்கிறீங்கன்னு கேட்டார் ஃபஸ்ட் எடுத்தோடனே. செகண்ட் சொன்னார், நீங்கள் இதை கமிட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ட்விட்டரில் எல்லாத்துலேயும் உங்களை கீழே வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் யோசித்துக்கோங்கன்னாரு. பட்டு எனக்கு அது பெருசாக தெரியல, ஏன்னா நான் இது வந்து ஒரு ஜாதி ரீதியான படமோ அப்படிலாம் பார்க்கல, நான் எந்த படத்தையும் பார்க்கல, நான் ஒரு கலைஞனாக மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். பட் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அதுக்கப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வழக்கமாக சாம்சியஸ்னு போட்டு ஸ்பேஸ் விட்டாச்சுன்னா வரும், அவரோட ஏஜ் என்ன, ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்கும் ஏஜ் எந்த பிளேஸ்னு. அதில் வந்து சாம்சியஸ் காஸ்டன்னு போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் இப்போ சொல்லிக்கிறேன், எனக்கு ஆக்சுவலி அதுக்கு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை கிடையாது, நான் என்ன காஸ்ட்டுன்னு யாருமே தேடாதீங்க. ஏன்னா நான் அது சார்ந்த பட் அது என அது அதுக்கு நான் எதிராக இருக்கிற ஆள், எல்லாரும் ஒரே ஆள், ஒரே மாதிரியான ஆட்கள்னு நம்புகிறவன் நான், இங்கே மேல் கீழ்னு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவன்.
ஸோ இது இதே இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த படமும் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து மிக அருமையான ஒரு ஒரு கருத்து இருக்குது. இந்த படத்தில் வந்து ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற எல்லா படமும் ஏதோ சாதாரண மேலோட்டமாக அவங்க நடந்து வர்றதுக்கும் இல்லை ஃபைட் பண்ணுறதுக்குமான மியூசிக் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும் மியூசிக் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்துலையும் அப்படி இருக்குது. செல்வராகவன் சார் ஆக்சுவலி சாணி காகிதம் பண்ணும்போது அவர் நிறைய பேசவே மாட்டார். அந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது, அதில் நிறைய சீன்ஸாக இருக்கும். பட் இதில் அதில் அப்போ நான் யோசித்தேன், சார் அவர் பேசவே இல்லையான்னு சொல்லி. ஸோ இதில் இதில் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அதில் இதில் இதில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வெறும் கோபம் மட்டும் இல்லாமல் பாசம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ். ஆமாம், அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு இது அவர் அவர் நான் இந்த படத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நட்டி சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோகன்ஜி அவர் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் வந்து ஏதோ ஒருத்தங்களை சார்ந்ததில்லை. இது கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எனக்கு இந்த எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சப்போர்ட் பண்ண என்னோடய மியூசிஷியன்ஸ், என்னோடய லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேமிலி மொத்தத்தில் நான் நம்புகிற என்னோடய ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.